வெல்கம் டு ராஜிமுரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் 51 சக்தி பீடங்களில் வந்து நம்ம 21-30 வரைக்கும் அம்மனுடைய பெயர்கள் விழுந்த உறுப்பு அங்கே உள்ள பைரவர் பெயர் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே முந்தின பதிவில் 51 சக்தி பீடங்கள் அவற்றினுடைய புராண தகவல்கள் போட்டிருக்கோம். 1-10, 11-20 ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ 21-30 பார்ப்போம். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயந்தி, அம்மன் பெயர் ஜெயந்தி. இங்கே உள்ள விழுந்த உறுப்பு வந்து இடது துடை. இங்கே உள்ள பைரவர் வந்து கிரமதீஸ்வர பைரவர். இதை எப்படி அழைக்கப்படுதுன்னா, கலஜோர் பௌர்பாக் காளி தேவி சக்தி பீட கோவில்னும் நார்டியாங் ஜெயந்தேஸ்வரி சக்தி பீட கோவில்னும் அழைக்கப்படுது. அடுத்தது 22, மேற்கு வங்கத்தில் உள்ள கிரீடேஸ்வரி புவனேஸ்வரி அம்மன் பெயர். கிரீடம், இங்கே விழுந்த இது வந்து கிரீடம் விழுந்திருக்கு. இங்கே உள்ள பைரவர் வந்து சம்வர்த்த பைரவர். கிரீட் கோனா கிரீடேஸ்வரி சக்தி பீட கோவில்னு அழைக்கப்படுது. 23, உத்தரப்பிரதேசம் காசி விஷாலாட்சி மணிகர்ணிகா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அம்மன் பெயர். இங்கே விழுந்த இது வந்து காதணிகள் விழுந்தது. இங்கே உள்ள பைரவர் கால பைரவர். காசி விஷாலாட்சி சக்தி பீட கோவில்னு அழைக்கப்படுது. 24, தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில். மத்திய பிரதேசத்தில் உள்ள ஓம்காரேஸ்வரர் கோவில். வங்கதேசத்தில் குமரிக்குண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே விழுந்த உறுப்பு முதுகு. இங்கே உள்ள பைரவர் நிமிஷ பைரவர். சிட்டகாங்கின் குமரிக்குண்டு சக்தி பீடம்னு அழைக்கப்படுது. கன்னியாகுமரி தேவி பகவதி சக்தி பீட கோவில்னு அழைக்கப்படுது. 25, ஹரியானாவில் உள்ள சாவித்ரி, அம்மன் பெயர் சாவித்ரி, பத்ரகாளி ஸ்தனுப்ரியா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இங்கே விழுந்த உறுப்பு வலது கணுக்கால். இங்கே உள்ள பைரவர் ஸ்தனு பைரவர். குருஷேத்ரம் தேவி கூப் மந்திர் சக்தி பீட கோவில்னு அழைக்கப்படுது. 26, ராஜஸ்தான் புஷ்கரில் உள்ள காயத்ரி கோவில், காயத்ரி. இங்கே விழுந்தது வந்து மணிக்கட்டு வளையல்கள், அது வந்து விழுந்தது. இங்கே உள்ள பைரவர் சர்வானந்த பைரவர். புஷ்கர் காயத்ரி சக்தி பீட கோவில்னு அழைக்கப்படுது. 27, வங்கதேசம், அங்கே உள்ள மகாலட்சுமி ஸ்ரீசைலா அம்மன் பெயர். விழுந்த பகுதி கழுத்து. சம்பாரானந்த பைரவர், இங்கே உள்ள பைரவர் பெயர். ஜெயின்பூர் காளி சக்தி பீட கோவில்னு அழைக்கப்படுது. 28, மேற்கு வங்கம், தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம், அங்கே உள்ள காமாட்சி கோவில். தேவகர்பா வேதகர்பா அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே விழுந்த உறுப்பு இடுப்பு எலும்பு. இங்கே உள்ள பைரவர் ருரு பைரவர். காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி சக்தி பீட கோவில்னு அழைக்கப்படுது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சக்தி பீட கோவில்னு சொல்லப்படுது. கங்களிதல பீடத்தின் கங்களேஸ்வரி சக்தி பீட கோவில்னு அழைக்கப்படுது. 29, ஒடிசா ஜாஜ்பூரில் உள்ள காளி, அம்மன் பெயர் காளி. இடது பிருஷ்டம் விழுந்த உறுப்பு. இங்கே உள்ள பைரவர் அசிதாங்க பைரவர். கால மாதவ பீடம் அப்படின்னு இங்கே வந்து அழைக்கப்படுது. வசிஷ்ட ஆசிரமத்தின் தாராதேவி சக்தி பீட கோவில்னு சொல்கிறாங்க. காசி கால மாதவ பீடத்தின் காளி தேவி கோவில்னு அழைக்கப்படுது. 30, மத்திய பிரதேசத்தில் உள்ள நர்மதா ஷோனா சைலா அப்படின்னு அம்மன் பெயர் சொல்கிறாங்க. இங்கே விழுந்த உறுப்பு வலது பிருஷ்டம். இங்கே உள்ள பைரவர் பத்ரசேனா பைரவர். இந்த கோவிலை எப்படி சொல்கிறாங்கன்னா, நர்மதா உட்கம் கோவில்னும் ஷோன்முடா ஷோனாட்சி கோவில்னும் அழைக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 31-40 வரைக்கும் அடுத்த பதிவில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.